அடுத்தது தண்ணி எப்படி குடிச்சா அந்த தண்ணி நல்லபடியா ஜீரணமாகும் அப்படிங்கிற சப்ஜெக்ட் பார்க்கலாம். தண்ணிய கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிங்க 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 டிவி பேப்பர் இன்டர்நெட்ல டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல, இதுல எத்தனை பேருங்க தண்ணியை கொதிக்க வச்சு குடிப்பீங்க? யாரெல்லாம் தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கிறீங்களோ உங்களுக்கு மிகப்பெரிய நோய் வரும். தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்க கூடாது. சரி, தண்ணி ஏன் கொதிக்க வைக்கிறோம்? இது சாதாரண தண்ணியில என்ன இருக்கும், நோய்கிருமி இருக்கும்னு பயந்து கொதிக்க வைக்கிறோமா? ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்கிறோம்? 2, 3, 4 லிட்டர் குடிக்கிறோமா? நான் கேக்குறேன், ஒரு 4 லிட்டர் தண்ணியில எவ்வளவு நோய்கிருமி இருக்கும்? சும்மா எழுதி வச்சுக்கோங்க, எவ்வளவு நோய்க்கு எழுதி வச்சுக்கோங்க. இந்த மூக்குடைய காத்து உள்ள போகுதுல்ல, ஒரு நிமிஷத்துக்கு 8 லிட்டர் காத்து உள்ள போகுது. ஒரு நாளைக்கு சுமார் 12,000 லிட்டர் காத்த குடிக்கிறோம். இப்போ இந்த ஹால்ல இருக்கிற காத்துல குப்பை கோளம் வைரஸ் பாக்டீரியா எல்லாம் இருக்குமா இருக்காதா? காற்றில் நோய்கிருமி இருக்காது யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா இருக்குமல்ல, பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனுடைய வாக்கி டாக்கி எஃப்எம் ரேடியோ செல்போன் ரேடியேஷன்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையாங்க. அப்போ 12,000 லிட்டர் காத்த குடிக்கிறோம், அதுல நோய்கிருமி இருக்கு. இதையும் உங்க உடம்பு நோய் உண்டு பண்ணல, தண்ணியில குடிக்கிற நோய்கிருமி மட்டும் தான் நோய் உண்டு பண்ணுமா? காற்று நோய் உண்டு பண்ணாதா? காற்றில் நோய்கிருமி இருக்கும் நீங்க ஒத்துக்கிறீங்களா? தண்ணியில் நோய்கிருமி இருக்கு நான் ஒத்துக்கிறேன். தண்ணியை கொதிக்க வச்சா நோய்கிருமி செத்து போகும் நான் ஒத்துக்கிறேன். அப்ப பண்ணுங்க, யாருடைய உடம்புல நோய்கிருமி உள்ள போக கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிங்க. ஆனா ஒரு கண்டிஷன், காத்தையும் கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி தான் குடிக்கணும். முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்போ 2 லிட்டர் தண்ணியில் இருக்கிற நோய்கிருமியை விட 12,000 லிட்டர் காத்துல நோய்கிருமி அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? ஆஸ்திரேலியாவில் நோய்கிருமி இருக்கு. அந்த நோய்கிருமி அப்படியே காத்து வழியா அப்படி இப்படி அப்படின்னு ஆடி ஒரு மாசமா டிராவல் பண்ணி இப்போ உங்க மூக்குள்ள போறதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? உலகத்துல எந்த மூலையில எந்த நோய்கிருமி இருந்தாலும் உங்க பர்மிஷன் இல்லாம உடம்புக்குள்ள போக முடியுமா? அப்ப அதனாலயெல்லாம் நோய் வராது. தண்ணி இருக்கிற நோய்கிருமி நோய் உண்டு பண்ணுமா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஏற்கனவே நோய்கிருமி பத்தி பார்த்தோம். நோய்கிருமி உடம்புக்குள்ள போனா நம்ம உடம்பு குழப்படுதுன்னு பார்த்தோம்ல. தடுப்பூசிங்கிற பேர்ல நோய்கிருமி எடுத்து உள்ள விடுவாங்களாமா? இதுக்கு பேர் தடுப்பூசியாமா? தண்ணி கொதிக்க வச்சு குடிங்கன்னு சொல்லுவாங்களாமா? நோய்கிருமி வராதுன்னு சொல்லுவாங்களாமா? ரெண்டுக்கும் ஒரு முரண்பாடு இருக்கா? கான்ட்ரடிக்ஷன் இருக்கா இல்லையா? தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்க கூடாது. ஏன் தண்ணியை கொதிக்க வச்சா தண்ணி எழுதியுமா இருக்குது? சாதாரண தண்ணியில பிராணம் இருக்கு, நீர் பிராணம். தண்ணியில நீர் பிராணம் இருக்குங்க, கொதிக்க வச்சிருந்தாவும் நீர் பிராணம் ஆவியாயிடும், உயிர் போயிருங்க. உயிர் போயிடுச்சா அடுத்தது தாது பொருள் விட்டமின் இருக்குமா? அதெல்லாம் ஆவியாயிடும். சில பேர் கேட்கிறாங்க, தாது பொருள் செத்து போகுமா? அது எப்படி செத்து போகும்? செத்து போறது இல்ல, டிஃபார்ம் ஆகும். ஒரு சட்டியில பால் ஊத்துங்க, கொதிக்க வைங்க, பால் என்னது சுண்டிட்டே வருதா? பால் கோபமா மாறுதா? இன்னும் நல்லா கொதிக்க வைங்க, அது ஆவியா போய் கருப்பாயி கரைஞ்சு போய் ஆவியா போய் ஒண்ணுமில்லாம போயிருந்தா சட்டியில இருந்த பால் என்னாச்சு? அது இருக்கிற கால்சியம் சோடியம் அயன்ல இருக்க போச்சு, ஆவியா போச்சா? ஒத்துக்கிறீங்களா? அப்போ தண்ணியை கொதிக்க வச்சா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு டெம்பரேச்சர் இருக்கு, அது வந்து பாயிலிங் டெம்பரேச்சர். தண்ணிக்கு 100, பாதரசத்துக்கு 100, 100க்கு மேலையா? 100க்கு மேல. பெட்ரோலுக்கு 100 கம்மியா? பெட்ரோல் கையில் ஊத்து ஆவியா போதா? அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஆவியாளருக்கும் டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா? அதுதான் பாயிலிங் டெம்பரேச்சர். அப்போ கால்சியம் அயன் சோடியம் மெக்னீசியம் வைட்டமின் ஏ பி சி னு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு டெம்பரேச்சர் இருக்குமா? இந்த டெம்பரேச்சர் வந்துச்சுன்னா டீப்பா மாதிரி ஆவியா போகும், ஒரு கணக்கு இருக்கா? அப்ப தண்ணி கொதிக்க வச்சுன்னு தெரியுமா? தண்ணி கொதிக்க வச்சோன்ன ஒவ்வொரு டிகிரி சூட்டுக்கும் ஒவ்வொரு கெமிக்கல் ஒவ்வொரு விட்டமின் மினரல் ஆவியா போயிட்டே இருக்கும். தண்ணி அடுப்புல சூட வச்சுட்டு சமையல் ரூம் உட்காந்து பாருங்க, என்ன ஆகும்? ஒரு வாசம் அடிக்கலையா? தண்ணிக்கு ஒரு வாசம் போகும், என்னது அதுக்கு கெமிக்கல்ஸ் வெளியே போயிட்டு நடத்தும்.
உண்மையிலேங்க பெண்கள் சமைக்கிறீங்கல்ல, நீங்க எல்லாம் சாப்பிடவே வேண்டாம். ஏன் தெரியுமா, சமைக்கும் போது இருக்கிற சத்தெல்லாம் நீங்க மூக்கோயில் இடிச்சிடுறீங்க, இழுத்துடுறீங்க, மிச்சம் குப்பையில கூட மக்கள் கொடுக்குறீங்க. உங்களுக்கு அது சமைக்கும் போது பாருங்க, சமைச்சா சாப்பிட பிடிக்காது பாத்தீங்களா, நான் சமைச்சேன் சாப்பிட பிடிக்க சொல்லுவீங்க. சமைக்கும் பொழுது வர அந்த ஆவி இருக்கு இல்லைங்களா, அது போதுங்க உங்க உடம்பு எனர்ஜி, அது மூக்கொழிய உள்ள போய் சத்தா வந்துருது. நீங்க எல்லா ஆவியும் குடிச்சிருக்கீங்க. அப்போ தண்ணியை கொதிக்க வைக்கும் பொழுது அதுல பிராணன் போயிருது, ஒவ்வொரு டெம்பரேச்சருக்கும் அதுல இருக்கிற சத்து பொருள் ஆவியா போகுது, இல்ல தண்ணியில பிணமா மிதக்குது, அதாவது வேற ஃபார்ம்ல மாதிரி தண்ணி கலந்துருது. சத்து பொருள் என்ன ஆகுது, மொத்த தண்ணியில் இருக்கிற எல்லா சத்து பொருளும் ஆவியாயிட்டு அது சப்ப தண்ணியா மாறிடுது. ஒரு டிபிக்கல் வாட்டர் H2O அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இருக்காது. அதை குடிச்சா என்ன வரும், உடம்புக்கு பிராணம் வேணும்ல, நீர் பிராணம் உடம்பு வழியா தண்ணி வழியா போயிட்டு இருக்குல்ல, அப்ப உடம்புல பிராணம் கம்மியாகுமா, உள்ள போறது ஸ்டாப் ஆயிடுச்சா, கெமிக்கல்ஸ் எதுவும் போகலையா, விட்டமின் உடல் எதுவுமே போகலையா, உடம்புல ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாம போய் கெட்டு போகுமா, நோய் வருமா வராதா. உடம்புக்கு ரெண்டு விதமா தாது பொருள் போகுது, ஒன்னு சாப்பாடு, இன்னொரு தண்ணி தானே. சாப்பாட்டை என்ன பண்றோம், குக்கர்ல வச்சு கொதிக்க வச்சிடறோம், தண்ணி கொதிக்க வச்சிடறோம், அப்புறம் உடம்புக்கு எப்படிதான் சத்து பொருள் போகும், ஏதாவது வழியில் போய் தானே ஆகணும். தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்க கூடாது, எல்லா நோயும் வரும், நம்பிக்கை இல்லையா. தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி உங்க மீன் தொட்டியில ஊத்துங்க, மீன் சத்து பொருள். கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டின தண்ணியில மீனை போட்டா மீன் செத்து போயிருங்க, செக் பண்ணி பாருங்க. ஏன், அந்த தண்ணியில ஒரு மீன் கூட வாழ்றதுக்கு வழி இல்லாம பிராணம் இல்லை, தண்ணி இருக்கு, தண்ணியில பிராணம் இல்ல. அதுக்காக வீட்டுல போயிட்டு மீனை போட்டு குளம் பண்ணி பாவம் சமைச்சாருங்க, போட்டு செக் பண்ணி பாருங்க, துடிக்கும் உடனே வேற தண்ணியில மாத்திட்டு காப்பாத்திருக்காங்க. சில போர்வெல் வாட்டர் குடிக்கூடாது, போர்வெல் வாட்டர் அந்த காலத்துல எப்படி செக் பண்ணுவாங்க, போர்வெல் வாட்டர் எடுத்து ஒண்ணு மீனை போடுவாங்க, மீன் உயிரோட இருந்துச்சுன்னா அந்த போர்வெல் வாட்டர் குடிக்கலாங்க, மீன் செத்து போனா குடிக்கூடாது. ஏன்னா தண்ணி எங்கேயோ ஆள் குழாய் கிணத்துல இருந்து வருது, டீப்ல அங்க பிராணம் இருக்கா தெரியாது, விஷக்காத்து இருக்கலாம் தண்ணியில, யாரும் தெரியும், போர் வாட்டர் எடுத்து வந்து குடிக்க கூடாது, டேஞ்சர். எடுத்து என்ன பண்ணுவாங்க, மீனை போட்டு பார்ப்பாங்க, மீன் உயிரோடு இருந்தா குடிக்கிறது தெரியுமாங்க, இல்லை குடிக்க மாட்டாங்க தெரியுங்களா, போர் வாட்டர் பம்ப் போற அவங்க கேட்டு பாருங்க. சோ ஒரு தண்ணி குடிக்கிறது தனியா இல்லையான்னு செக் பண்றது எப்படின்னா, அதுல மீனை போடணும், செத்தா குடிக்க கூடாது. இப்ப சொல்லுங்க, பிராந்தி விஸ்கி எல்லாம் மீனை போட்டா மீன் செத்து போகும், இல்ல இருக்குமா, குடிக்கூடாது. கடல் வாட்டர்ல மீன் இருக்கு சார், அதுல நிறைய பிராணங்கள் இருக்கு, உப்பு அதிகமா இருக்கிறதுனால நம்ம சாப்பிட முடியல, அந்த விஷயத்துல வீக் ஆயிடுச்சு. சோ தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்க கூடாது, தண்ணியை கொதிக்க வச்சு இந்த காபி டீ குடிக்கிறீங்களா, அதோட கான்செப்ட் வேற. இப்போ டீ தூள தண்ணியில போடுறோம், கொதிக்க வைக்கிறோம், அது தண்ணியில் இருக்கிற எல்லா சத்து பொருளும் ஆவியா போயிருது, ஆனா டீ தூள் இருக்கிற சத்து தண்ணி வருது. அங்க அந்த கான்செப்ட், டீ தூள் நம்ம குடிக்கணும், நேரா குடிக்க முடியாது, தண்ணிக்குள்ள வச்சு குடிக்கிறோம், ஸோ அங்க தண்ணி மூலமா சத்து கிடைக்காது. நீங்க தாகம் எடுக்கும் போதெல்லாம் டீ குடிச்சுட்டே இருங்க, தண்ணி தாக தீருமா, பிளைன் வாட்டர் சாப்பிட்டா மட்டும் தண்ணி தாக தீருது இல்லை. ஸோ உடம்புக்கு தண்ணி வேணும்னா தண்ணி தான் குடிக்கணும், டீ கலவி குடிக்கூடாது, ஏன்னா அது கான்செப்ட் வேற. கரிசலாங்க இலைய போட்டு கொதிக்க வச்சு குடிங்கன்னு மூலிகை சொல்லுவாங்க இயற்கை வைத்தியத்துல, தண்ணீர எதை போட்டு கொதிக்க வச்சாலும் தண்ணீருக்கு சத்து ஆவியா போயிடும், பட் அந்த மூலிகை சத்து தண்ணிகளும் வரும், நமக்கு தேவை மூலிகை தான், அந்த கான்செப்ட் அங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பிளைன் வாட்டர் குடிச்சா தான் நம்ம உடம்புக்கு பிராணம் கிடைக்கும், இது வேற கான்செப்ட், அது வேற கான்செப்ட், அதுக்காக தப்பு இல்லை, அது நல்லது. அப்ப மூலிகை மட்டும்தான் உள்ள போகுதுன்னு குடிச்சுக்கோங்க, தண்ணியுடைய பிராணம் கிடைக்கலன்னு குடிச்சுக்கிட்டு தனியா பிளைன் வாட்டர் சாப்பிடுங்க. வெறும் தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது, அது ஏதாவது மூலிகை போட்டு கொதிக்க வச்சா பரவாயில்ல, அந்த மூலிகை சத்து உள்ள போகுதுன்னு அர்த்தம். தண்ணியை ஏன் கொதிக்க வச்சு குடிக்க சொன்னாங்க தெரியுங்களா, சுனாமி வருது, வெள்ளம், எபிடெமிக், கொள்ளை நோய் சொல்றாங்க இல்லைங்களா, ஒரு ஊர்ல அத்தனை பேர் செத்து போவாங்க திடீர்னு. ஏன், ஏதாவது விஷம் கலந்துரும், குளத்தண்ணியில டேங்க்ல விஷம் கலந்துரும், ஏதாவது நடந்துரும். அப்போ வைத்தியம் என்ன பண்ணாங்க, தண்ணி கொதிக்க வச்சு குடின்னு சொன்னாங்க, சில எமர்ஜென்சியில் மட்டும்தான்,
ஊரெல்லாம் வெள்ளங்க, அது பிணங்கள்லாம் மிதக்குது, தண்ணி எல்லாம் அழுக்கா இருக்குது, குப்பையா இருக்குது, சாக்கடையெல்லாம் கலந்துருக்கு, அப்படி இருக்குது. அந்த ஊர்ல தண்ணி இருக்காதா? இந்த ஊர்ல சுனாமி வந்துச்சுன்னா தண்ணி இருக்குமா? குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குமா? யாருமே இருக்க மாட்டாங்க. ஹெலிகாப்டர் மட்டும் சுத்திட்டு இருக்கு. என்ன பண்ணுவாங்க? இருக்கிற தண்ணி குடிச்சாடுமா? அப்ப தண்ணி குடிச்சவர்கள் இறந்துட்டாங்க, நோய் வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணாங்க? பிரச்சாரம் பண்ணாங்க டிவி பேப்பர் மூலமா ரேடியோ மூலமா, தண்ணியை அப்படியே குடிக்காதீங்க, தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிங்க. எமர்ஜென்சியில பிரச்சாரம் பண்ணாங்க. அது எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் பொருந்தும், நமக்கு பொருந்ததுங்க. அப்போ தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல காரியம் கிடையாது. அதனால தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்காதீங்க. இருந்தாலும் டிவி பேப்பர் இன்டர்நெட் மூலமா இன்னும் ஏன் விளம்பரம் வருது தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மருந்து மாத்திரை கம்பெனிகள் அவங்களுக்கு ஒரு ரூபா மாத்திரையா 3000 ரூபாய் விற்கிறாங்க, 5000 ரூபாய் விற்கிறாங்க. ஸோ கோடிக்கணக்கான லாபம் வருது. இந்த பணத்தை எடுத்து என்ன பண்றாங்க? ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த டீமோட வேலை என்ன தெரியுமா? கவர்மெண்ட் கிட்ட எந்த விஷயத்த சொல்லி பிரச்சாரம் பண்றது, கவர்மெண்டே பிரச்சாரம் பண்ற மாதிரி இருக்கும். அது கெட்ட விஷயமா இருக்கும், ஆனா நல்ல விஷயமாவது நமக்கு தோணும். தொட்டிலி ஆட்டை விட்டு கிளி விடுற மாதிரி எந்த விஷயத்த பிரச்சாரம் பண்ணா நாமெல்லாம் கெட்டு போவோமோ அந்த விஷயத்த நல்ல விஷயமா மாத்தி பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. பாருங்க, தண்ணி கொதிக்க வச்சு குடி கொதிக்க வச்சு குடின்னு எல்லா ஊர்லயும் எல்லா நாட்டிலயும் பிரச்சாரம் பண்றாங்கல்ல. நான் ஓப்பனா கேக்குறேங்க, நான் 6 வருஷமா பேசிட்டு இருக்கேன், பெரிய பெரிய மினிஸ்டர்ல இருந்து எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், எல்லாத்துக்கும் இந்த விஷயத்த கொடுத்தாச்சு. யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க? நான் எதுக்கு பணம் தர மாட்டேன், அவ்வளவுதான். இது பிரச்சாரம் பண்ணி யாருக்கு என்ன பிரயோஜனம்? நீங்க நல்லா போனீங்கன்னா அவங்க லாபம் இருக்கா? இவரு காரியம் பண்ணோம்னா லாபம் கிடைக்கிறங்க. அப்போ தண்ணி கொதிக்க வச்சு குடி கொதிக்க வச்சுன்னு பிரச்சாரம் பண்றதுல என்ன லாபம் இருக்குது? நாமெல்லாம் ஆரோக்கியம் இல்லாம இருப்போம். அப்ப நிறைய மருந்து மாத்திரை சப்ளை ஆகுமா? மருந்து மாத்திரை கம்பெனிகள் கவர்மெண்ட் பணம் கொடுத்து தண்ணியை கொதிக்க வச்சு குடின்னு ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு எஜுகேஷன்ல மாத்தி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு டீப்பா அப்படி கனெக்ட் பண்றாங்க. இதுக்கு ஒரு தனி டீம் இருக்குங்க, உட்கார்ந்து பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன பார்ப்பாங்க? எப்படி எல்லாம் ஏமாத்தலாம், எப்படி எல்லாம் பொய் சொல்லலாம், எப்படி மக்களை முட்டாளாவே வச்சுட்டு இருக்கிறது. எவனாவது ஒருத்தன் என்ன மாதிரி வந்துட்டானா, ஓஹோ இவன் வந்துட்டானா, இவனை போட்டு தரணும், என்ன பண்ணலாம். இருக்கவே இருக்கு போடி டாக்டர் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. சர்டிபிகேட் இருக்கா செக் பண்ணிட்டு அதை இதை மட்டும் உறுதி போட்டு விதிப்பாங்க, இல்லையா பொய் கேஸ் போடுவாங்க, இல்லவே இருக்கவே கடைசியா இதுலயே முடியலையா, கடைசியா செக்ஸ் சாமியா எதாவது பொம்பளை விட்டு கேஸ் போட வச்சு முடிஞ்சு போச்சு. இப்படி எதையாவது பண்ணி யாராவது நல்ல காரியம் பண்றாங்களோ போட்டு மிதி மிதி மிதிக்க வேண்டியதுங்க. இது நடந்துட்டு இருக்கு. கரெக்டா டீம் இருக்குங்க, நம்ப மாட்டீங்க. எங்க போறா, என்ன பண்றா, யார் இருக்கா, என்ன பண்றா, வயசு என்ன, கம்ப்ளீட் ஹிஸ்டரி போயிட்டே இருக்கும். எல்லாத்த பத்தி டீச்சர் போயிட்டே இருக்கும். என்ன கோடிக்கணக்கான வருமானம் சும்மா இல்ல, ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சு வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிறது யாரும் முடிவு பண்றாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறது முடிவு பண்றது வேற ஆள் தெரியும். உங்களுக்கு இன்டர்நெட்ல கூகுள் சர்ச் இருக்கு இல்லையா, அதை போய் பார்க்க தெரியும். மலேசியால உட்காந்துட்டு கூகுள் சர்ச்ல ஏதாவது போட்டு அடிங்க, ஒரு லிஸ்ட் வருமா? அதே செகண்ட்ல ஜப்பான்ல அமெரிக்கால இந்தியால யாராவது கூப்பிட்டு அதே கூகுள் சர்ச்ல அதே போட சொல்லுங்க, இந்த ரிசல்ட் வராது, வேற ரிசல்ட் வரும். ஒவ்வொரு சர்வரும் வேற. ஒரு நாட்டு இருக்கிறவங்க என்ன தெரிஞ்சுக்கணுன்றத முடிவு பண்றாங்க. ஒரு சில நாடுகள்ல செக்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா கெட்ட கெட்ட விஷயமா வரும். ஒரு சில நாடுகள் செக்ஸ் போட்டா எஜுகேஷன் மட்டும்தான் வரும். போய் போட்டு பாருங்க, தெரியும். யாராவது போன் பண்ணி கேட்டு பாருங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன தெரிஞ்சுக்கணும் என்ன தெரிஞ்சுக்கூடாதுங்கிறது ஆல்ரெடி டிசைன் பண்ணிருக்குது. இப்ப எல்லாமே கூகுள் சர்ச் இன்டர்நெட்ல போயிச்சு இல்லையா, இப்ப ஏதாவது என்ன பண்ணுவீங்க அடிச்சு பாப்பீங்களா? அப்ப என்ன கொண்டு வந்துட்டாங்க, எதா இருந்தாலும் நீங்க அந்த இன்டர்நெட்ல போய் பார்க்கணும்னு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு அங்க எஜுகேஷன் மாத்தி வச்சுட்டாங்க. நல்ல விஷயம் எதுவுமே இருக்காது, கெட்ட விஷயம் மட்டும்தான் இருக்கும். அதை பார்த்த இப்படிதான், சுகர் வந்துச்சா அடிச்சா நம்ம சுகரை பத்தி எல்லா விஷயமும் கெட்ட விஷயமா இருக்கு. என்ன பண்ணுவீங்க? நல்ல விஷயம் ஒண்ணுமே இல்லை. எப்படி நமக்கு என்ன தெரியணும் தெரியக்கூடாதுங்கிறத அத்தனை டிசைட் பண்றாங்க. அதுல ஒண்ணுதான் தண்ணியை கொதிக்க வச்சு குடிங்கன்னு பிரச்சாரம் பண்றதுக்கு பெரிய டீம் இருக்கு. அவங்க பணம் சப்ளை பண்ணி எஜுகேட் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் கிட்ட, சொல்லுங்க 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 மனுஷன் பணம் கொடுத்து அந்த வேலை நடத்திட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகும்? எல்லாரும் நல்ல காரியம் மாதிரி கொதிக்க வச்சு கொதிச்சு குடிக்கிறீங்களா? எல்லா நோய் வருமா வராதா? தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்க கூடவே கூடாது. அதுலயும் குறிப்பா காய்ச்சல் வந்து அந்த காரியத்தை செய்யவே கூடாதுங்க.
ஏற்கனவே காய்ச்சல் வந்திருக்கு, உடம்புக்கு பிராணம் வேணுமா? அப்போ கொதிப்பு தண்ணி குடிச்சா பிராணம் எப்படி கிடைக்கும்? அதாவது ஃபீவர் வரும் பொழுது தண்ணியை சூடு பண்ணி குடிங்கன்னு சொன்னாங்க. சூடு பண்றதுக்கும் கொதிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஹீட் பண்றதுக்கும் பாயில் பண்றதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னது? உடம்புக்கு சூடு வேணும் பார்த்தோமா, ஃபீவர் வரும்போது உடம்பு சூடு வேணுமா? உடம்பு கஷ்டப்பட்டு சூடு பண்ணிருக்கா, சூடு இன்க்ரீஸ் பண்ணுமா? தண்ணி அடுப்புல வைக்கணுங்க, சூடு பண்ணணும். எடுத்தா அடுப்புல இருந்து எடுத்த தண்ணி அப்படியே வாயில ஊத்தணும், வாய் வெந்து போகக்கூடாது, குடிக்கணும். அவ்வளவு சூடு பண்ணணும். நெருப்பு சாப்பிட முடியாதுல்ல, நெருப்பு சாப்பிட முடியாதுன்றக்காக தண்ணி வழியா லேசா சூடு பண்ணி அதை சூட்டோட தண்ணியை குடிச்சிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நெருப்பு கிடைக்குமா, உழைப்பு கிடைக்குமா? அதுக்காக அரேஞ்ச் பண்ணதுதான் சுடுதண்ணி டெக்னிக். சுடுதண்ணிங்கிறத நாம என்ன பண்றோம், கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிக்கிற தண்ணி பேர் மாதிரி விஷயம். கொதிக்க வச்சா சத்துக்கு கெட்டு போயிடும், லேசா சூடு பண்ணி அடுப்புல இருந்து எடுத்தா அப்படியே குடிக்கணும், அவ்வளவு சூடு பண்ணணும். அது வரைக்கும் சூடு பண்றதுக்கு தண்ணிக்கு அப்ளிகபிள் ரெக்கமெண்டட். சோ சுடு தண்ணி குடிங்க, கொதிக்கிற தண்ணி குடிக்காதீங்க. அடுத்தது ஃபில்டர் வாட்டர் குடிக்கலாமா? வீட்டுல ஃபில்டர் வச்சிருக்கோம், தண்ணி ஊத்தி ஃபில்டர் பண்ணி குடிக்கலாமா? வாட்டர் டாக்டர் அது இதுன்னு ஏகப்பட்ட பேர்ல வந்துருச்சிருக்கோம். ஃபில்டர் வாட்டர் குடிக்க கூடாது. ஏன்? ஒரு ஃபில்டர் வாங்குவீங்க, வெள்ளை கலர்ல ஒரு டப்பா மாதிரி இருக்கும் ஃபில்டர், புதுசா வாங்கும் பொழுது வெள்ளையா இருக்கும். தண்ணி ஊத்தி ஊத்தி ஃபில்டர் பண்ணீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் பாருங்க, அந்த வெள்ளை கலர் இருக்கிறது ஒரு மஞ்சளா ப்ரௌனா மாறிடும். நாம என்ன எடுத்து உதறனா ஒரு குப்பை மாதிரி வருமா? நம்ம சந்தோஷப்படுவோம், அப்பாடா இந்த தூசுக்கள் உடம்புக்குள்ள போகல, உடம்பு நல்லா இருக்கு சொல்லுவோமா? நான் என்ன சொல்லுவேன், இந்த தாது பொருள் உங்க உடம்புக்குள்ள போகலையா, உங்க உடம்புக்கு நோய் வந்திருக்குன்னு சொல்லுவேன். இது சாதாரண தண்ணி டேப் வாட்டர், இதுல ஏதாவது தெரியுதா பாருங்க, ஒண்ணுமே தெரியல, பச்சையா மஞ்சளா ஒண்ணுமே தெரியல. இத ஃபில்டர்ல ஊத்தினா மட்டும் இருக்கிற குட்டியா இருக்க மஞ்சள் பச்சையெல்லாம் உறிஞ்சி உறிஞ்சி எடுத்துக்கிறோம் அந்த ஃபில்டர் கஷ்டப்பட்டு. அந்த குட்டி குட்டியா இருக்கிற அந்த பொருள் எழுதுங்க, தூசு இல்ல, அதுதான் நம்ம உடம்புக்கு தேவையான தாது பொருட்கள். அது உள்ள கூட நோய் வருமா பாருங்க, தண்ணியில ஒண்ணுமே தெரியல. இத சின்ன சின்னதா தண்ணிக்குள்ள இருக்கிற அந்த பொருள்களை உறிஞ்சி எடுக்கிறதுக்கு வாட்டர் ஃபில்டர் வாங்கி வச்சிருக்கிறீங்களே, சிக்கன் 65, மட்டன், சுக்கா, கொத்து பரோட்டா எல்லாம் கும்பு கும்புன்னு சாப்பிட்றோமே, அவ்வளவு பெரிய பொருள் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஜீரணம் பண்ணி உள்ள போதா இல்லையா, நல்லதான் இருக்கீங்க. அவ்வளவு பெரிய பொருள் எல்லாம் ஜீரணம் பண்ற உடம்பு இந்த தண்ணி கொண்டிருக்கிற குட்டி குட்டி பொருளை மட்டும் ஜீரணம் பண்றது ஒரு ஃபில்டர் வச்சிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க, ரசத்தை ஃபில்டர்ல ஊத்தி ஃபில்டர் பண்ணி குடிங்க, என்ன ஆகும்? ஒண்ணுமே இருக்காது, சப்பையா போயிருமா? ரசையும் குடிக்கிறீங்க, மோர் இருக்கு, மோர் பண்ணுங்க, வாட்டர் ஃபில்டர் ஊத்திருங்க, என்ன ஃபில்டர் பண்ணிருங்க, தண்ணி மட்டும் குடிங்க, அது மோரா குடிப்பீங்க? அப்ப நல்ல பொருள் ஃபில்டர் பண்ணுதா இல்லையா? அந்த ஃபில்டரோட வேலை என்னன்னா அது இருக்கிற எல்லா மினரலையும் விட்டமினையும் மொத்தமா உறிஞ்செடுக்கிறதுங்க, சட்ட தண்ணியை மாத்தி கொடுக்குது. நான் ஒரு சந்தோஷங்க, வாட்டர் ஃபில்டர் தண்ணியில் இருக்கிற பிராணனை மட்டும் எடுக்கிறது இல்லை, சந்தோஷம். தண்ணி கொதிக்க வச்சா பிராணனும் போயிடும், சத்து பொருளும் போயிடும். ஃபில்டர் கொண்டா தப்பிச்சிங்க, பிராணன் போகாது, பிராணன் அங்கேயே தான் இருக்கும், சத்து பொருள் மட்டும் தான் குறையும். யாரெல்லாம் வாட்டர் ஃபில்டர் வச்சு அது இருக்கிற தாது பொருளை எடுத்துட்டு உதறீங்களோ, தூசு மாதிரி விழுந்துல்ல, இப்ப உடம்புல அது கம்மி இது கம்மி அயன் இல்லை அது இல்லை சொல்றாங்களா, ஆஸ்பத்திரி போவாங்க, என்னாச்சு உங்களுக்கு அயன் டெபிஷியன்சி கால்சியம் சொல்றாங்களா, ஒரு மாத்திரை கொடுப்பாங்க, மெடிசன் சாப்பிட போய் மாத்திரை வாங்கி சாப்பிடுங்கல்ல, அந்த மாத்திரை தூசு தானே, ஒண்ணு பண்ணுங்க, அந்த மாத்திரையை தண்ணியில போட்டு கரைச்சிட்டு வாட்டர் ஃபில்டர் ஊத்தி அவங்களுக்கு குடிச்சிருங்க, குடிப்பீங்களா? மாத்திரை இருக்கிற எல்லா பொருளையும் வாட்டர் ஃபில்டர் குடிஞ்சிருமா? அப்ப கெட்ட பொருள் தானே, பெருந்தடி குடிச்சிருப்பாங்களே. வாட்டர் ஃபில்டர்ல எதெல்லாம் ஃபில்டர் பண்ணி குப்பைன்னு போட்டுறீங்களோ அந்த குப்பையை தாங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டுருக்கீங்க, இந்த குப்பை உள்ள போகாதனால அந்த குப்பை வாயில சாப்பிட்டுருக்கீங்க. இந்த தாது பொருட்கள் உள்ள போனா மருந்து மாத்திரை தேவையில்லை, உலக காட்சிக்கு மருந்து மாத்திரை கம்பெனியில என்ன தேவைக்கிறாங்க பாத்துருக்கீங்களா? பேரிச்சு மலை எப்படி செய்யறாங்க, டீங்களை காட்டுறாங்க, இது அசிங்கமா செய்யறாங்க. பணத்திற்பட்டு எப்படி செய்யறாங்க, அசிங்கமா செய்யறாங்க, காட்டுறாங்களா? நல்ல நல்ல பொருளை எல்லாம் செய்யறத டிவி பேப்பர்ல போட்டு விளம்பரம் பண்றாங்களா, இது நல்லா செய்யல நல்லா செய்யல பிணாயில் வாங்காதீங்க அப்படின்னு விளம்பரம் பண்றாங்களா? மருந்து மாதிரி எப்படி செய்யறாங்க, என்னைக்காவது ஃபேக்டரி நடக்கிறத கேமரா எடுத்து ஷூட்டிங் போட்டு காமிச்சிருக்க பாத்துருக்கீங்களா? கன்றாவியா இருக்கும், அதுக்கப்புறம் மாத்திரை வந்து சாப்பிட மாட்டீங்க.
எங்கத்துல இருந்து எடுத்துருக்காங்க, முடியிலிருந்து, சுடுகாட்டில் இருக்கிற பிணங்களுடைய எலும்புகள் இருந்து, சாக்கடைகள் வந்து எதுலயோ இருந்து மருந்து மருந்து தயாரிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா யாரும் சாப்பிட மாட்டேங்குது. ஆனா உணவுப் பொருளை தயாரிக்கிறது மட்டும் டிவி விளம்பரம் போட்டு போட்டு சாப்பிடலாம் பண்ணிட்டு இருக்காங்க. பிரச்சாரம் பண்ற அது தெரியும், டீம் இருக்குது. பால் சாப்பிடாதீங்க, என்ன சாப்பிடாதீங்க, இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா. மருந்து மாத்திரை எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, இந்த தண்ணீர் இருக்கிற சத்து பொருளை எடுத்து மருந்து மாத்திரை தயாரிக்கிறாங்க. ஆரஞ்சு, சாத்துக்கொடி, கோதுமை, இதுதான் தெரிஞ்சாங்க. கேட்டு பாருங்க, உணவுப் பொருள் இருந்துதான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மருந்து மாத்திரை தயாரிச்சு டப்பால கொடுக்குறாங்க. நம்ம உடம்பே இவ்வளவு பெரிய எக்ஸ்ட்ராக்டர் வச்சிருக்கும் போது நாம எதுக்கு அதுமே மருந்து மாத்திரை சாப்பிடணும்? தண்ணிய ஃபில்டர் பண்ணீங்கன்னா உங்க உடம்புக்கு தேவையான எல்லா பொருளும் நல்ல பொருளா இருக்கிறீங்களா? ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போச்சு இல்லாம போச்சுன்னு அந்த பிரச்சனை வரும். ஏன்னா தண்ணி வழியாக தாங்க உடம்புல எல்லா சத்து பொருளும் போயிட்டு இருக்கு. இன்னொரு உணவு, உணவு என்ன பண்றோம், குக்கர்ல வச்சு நல்லா கொதிக்க வச்சிருக்கோம், அங்கேயும் செத்து போயிச்சா. முதல்ல அடுப்புல வச்சு சட்டியை சமைச்சிட்டு இருந்தோம், மண் சட்டியில விறகடுப்பு, விறகும் நல்லது, அடுப்பும் நல்லது, சட்டியும் நல்லது. அப்புறம் என்னாச்சு, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போயிருந்தாச்சு. வேற இந்த மண் சட்டிக்கு பொதுவா அலுமினியம் எல்லாம் சுகர் மாறி போச்சு, கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, கேஸ் ஸ்டவ் வந்துருச்சு, இது இன்னும் குவாலிட்டி கம்மியாச்சு. அப்புறம் குக்கர் வந்துருச்சு, வடிச்சு சாப்பிடுறத விட குக்கர்ல வச்சா சத்து கம்மி. ஏன், வடிக்கும் போது பாருங்க மேல ஓபனா இருக்குமா, அந்த உணவு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேல போகவே போகாது. பாத்துக்கீங்களா, ஏன்னா அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்துச்சுன்னா அது ஆவியே போயிருது. அந்த குறிப்பிட்ட 100 டிகிரி டெம்பரேச்சருக்கு மேல அந்த உணவு போகவே போகாதுங்க. இதே குக்கர்ல உள்ள வச்சு விசில் வச்சுட்டீங்கன்னா உள் டெம்பரேச்சர் அந்த டெம்பரேச்சர் மீறி போகுது, அதை சீக்கிரமா சமையல் ஆகுதா? ஏன், டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகுது. எவ்வளவு அதிக டெம்பரேச்சர்ல ஒரு உணவு சமைக்கிறோமோ அவ்வளவு தூரம் கெடுதலுங்க. பொரியல் சமையல் பண்ணும்போது சிம்பிளா வச்சு சமைச்சு பாருங்க, அது டேஸ்ட் சூப்பரா இருக்கும், சத்து நிறையா இருக்கும். பெருசா ஸ்டவ் வச்சு சமைச்சு பாருங்க, சத்து கம்மியா இருக்கும். எவ்வளவு மெதுவா சூடு பண்றோமோ அவ்வளவு நல்லதுங்க, எவ்வளவு ஸ்பீடா சூடு பண்றோமோ அவ்வளவு கெட்டது. அப்ப குக்கர்ல வச்சு என்ன ஆகும், குக்கர்ல இருக்கிற எல்லா தாது பொருளும் செத்து போயிருது, தண்ணி கொதிக்க வச்சு குடிக்கிற அங்கேயும் செத்து போயிருது. அப்புறம் உடம்புக்கு எப்படிதான் வரும்? பரவாயில்ல, குக்கரா பரவாயில்ல. அடுத்த ஸ்டேஜ் மைக்ரோ ஓவன், அடுத்த ஸ்டேஜ் இண்டக்ஷன், எல்லாமே கெடுது கெடுது. மைக்ரோ ஓவன்ல ஒரு பாத்திரம் சமைக்கிறீங்க, பாத்துக்கீங்களா, ஒரு பாத்திரம் கொடுப்பாங்க, அந்த பாத்திரம் தான் வைக்க முடியும், சும்மா பிளாஸ்டிக்ல வைக்க முடியாது. அந்த பாத்திரத்துல சாப்பாடு வச்சா சூடான பாத்திரத்தை கையில பிடிச்சி தூக்கலாம், பாத்திரம் சூடாகாது, உணவு மட்டும் சூடாக. பாத்துக்கீங்களா, இண்டக்ஷன் ஸ்டவ்ல பாத்திரம் கொடுத்துருப்பா, பாத்துக்கீங்களா, அந்த பாத்திரம் சூடே ஆகாது, உள்ள ரசம் மட்டும் சூடு கொதி கொதி கொதிக்கும். எப்படி பாத்திரம் மட்டும் சூடாகல, ரசம் மட்டும் எப்படி சூடாச்சு, அடுத்த வச்சு ரெண்டு பேரும் சூடாகுது. அது மட்டும் அப்படி கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பொருளை வேகமா ஆட்டி விட்டா சூடாகும். அணுக்கள் இருக்கு இல்லைங்களா, ஆட்டம்ஸ். ஒரு பொருளுக்கு அணுக்களை வேகமா விளையாடலாம் ஆட்டி விட்டோம்னா அது சூடு அதிகமாயிடும். மைக்ரோ ஓவனும் இண்டக்ஷனும் என்ன பண்ணுதுன்னா அங்க இருக்கிற உணவை ஆட்டி விடுதுங்க, அது ஒண்ணும் ஹீட்ட கொடுக்கல, இருக்கிற பொருளை ஆட்டி விட்டு சூடு அதிகம் பண்ணுது. என்ன தெரியுமா, அது இருக்கிற எல்லா சத்து பொருளும் ஆவியாகும். ரெவல்யூஷன் பர் மினிட் சொல்லுவாங்க ஒரு பொருளுக்கு. ஒரு பொருளை மிக்சியில போட்டு அரைச்சிங்கன்னா சத்து கம்மி. எங்கேயாவது ஆயுர்வேதத்துல சின்ன வெங்காயத்தை மிக்சியில போட்டு அரைச்சி எடுங்க சாப்பிடுங்க என்ன சொல்றாங்க, சின்ன வெங்காயத்தை அம்மியில வச்சு அரைச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை அம்மியில வச்சு அரைச்சேன்னா தெரியுங்களா, அது சத்து அங்கேயே இருக்கும், எங்கேயும் போகாது. தெரியுமா, ஒன்னு ரெண்டு எவ்வளவு பண்ணீங்க, ரெவல்யூஷன் பர் மினிட் எவ்வளோ, 60. ஒன்னு ரெண்டு 60, ஒரு நிமிஷம் 60 ஆடிப்பீங்க. மிக்சியில் போட்டு என்ன ஆகும், பர் மினிட் 2000 3000 கிரு சுத்துதா. எவ்வளவு ஸ்பீடா ஒரு பொருளை உடைக்கிறமோ அது சத்து பொருள் ஆவியா போயிடும், கெட்ட பொருளா மாறிடும். மிக்சியை விட அம்மி நல்லது. சாம்பார் செய்யும் பொழுது வெங்காயம் பூண்டை அப்படி அடிச்சு அதை தட்டி போட்டு பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும், உடம்பு சத்து அதிகமா இருக்கும். மிக்சியில போட்டு அரைச்சி போட்டு பாருங்க, சத்து கம்மியா இருக்கும். தேங்காய் அந்த மிஷின்ல வச்சு திருகி எடுத்து போட்டு பாருங்க, சத்து நிறைய இருக்கும். மிக்சியில் போட்டு அடிச்சு பாருங்க, சத்து கம்மியா இருக்கும். ஒரு பொருளை எவ்வளவு ஸ்பீடா ஆட்டுறமோ அரைக்கிறமோ அது பொருள் கெட்டு போயிடும். அப்ப மைக்ரோ ஓவன் இண்டக்ஷன் எழுதியா பண்ணுது, அந்த பொருளை ஆட்டி விட்டு சூடு பண்ணுதுங்க. அதனால அந்த பாத்திரம் இருக்கு இல்லைங்களா,
அந்த பாத்திரத்தில் இருக்கும் அணுக்களை மட்டும் இந்த பவர் ஆட்ட முடியாது, அழைக்க முடியாது, அது சூடாகல. அந்த மாதிரி ஒரு பொருளை பார்த்து செஞ்சு வச்சிடறாங்க. அதனால இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. வடிச்சு சாப்பிட்றது கொஞ்சம் பரவாயில்ல. குக்கர் ரொம்ப மோசம், மைக்ரோவே ஓவன் படு மோசம். இண்டக்ஷன், நீங்க இண்டக்ஷன் ஸ்டவ்ல சமையல் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, சாப்பாடு டேஸ்டாக இருக்கு, சப்புன்னு இருக்கு பாத்துக்கீங்களா? அதே அரிசி அதே தண்ணியை ஊற்றி குக்கரில் சாப்பிட்டு பாருங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். வேற வச்சு பாருங்க, இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு படியா விட்டு போயிட்டே இருக்கும். டெக்னாலஜிக்கல் பேர்ல நாம் உணவு கெடுத்துட்டு இருக்கோம். எதுக்கு சொல்ல வரோம்னா, தண்ணியை கொதிக்க வச்சு குடிச்சா அது சத்து போயிருது, தண்ணியை ஃபில்டர் பண்ணா சத்து போயிருது. தண்ணியை ஃபில்டர் பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு காஸ்ட்லியா ஃபில்டர் வாங்குறீங்களோ அவ்வளவு மோசம். எந்த அளவுக்கு டம்மியா ஃபில்டர் வாங்குறீங்களோ அவ்வளவு நல்லது. ஏதோ கொஞ்சமா தான் ஃபில்டர் பண்ணும். சரி, அடுத்தது வாட்டர் பாட்டில்ல தண்ணி குடிக்கலாமா? மினரல் வாட்டர் வைக்கிறாங்க இல்லையா, பாட்டில் வாட்டர், இது வாங்கலாமான்னு கேட்டா ரெண்டு ஒண்ணு தான். நீங்க வீட்டுல பண்ணா நீங்க ஃபில்டரு, அவங்க கம்பெனியில ஃபில்டர் பண்ணி அனுப்புறாங்க. எந்த கம்பெனி ஒழுங்கா ஃபில்டர் பண்ணாம அனுப்புறாங்கன்னு கேள்விப்படுறீங்களோ அந்த ஃபில்டர் வாங்க நல்லது. ரெண்டு ஒண்ணு தாங்க. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நீங்க பாட்டில் வாட்டர் குடிங்க பரவாயில்ல, ஃபில்டர் பண்ணி குடிங்க பரவாயில்ல. ஏன் தெரியுமா, பாட்டில் வாட்டர்ல 100 நாள் பாட்டில் தண்ணி அரைச்சு வச்சாலும் சத்து பொருள் தான் இல்லாம இருக்கும், ஆனா பிராணன் இருக்கும். கொதிக்க வச்ச தண்ணியில பிராணனும் இல்லாம போயிடும். அது வெரி வெரி டேஞ்சர். மினரல் வாட்டர் கம்பெனியில போய் பாருங்க, ஒரு மிஷின் இருக்கும், ஆன்டி ஸ்டேட் டோசிங் மிஷின் பேர் இருக்கு. அந்த மிஷினோட வேலை தெரியுமா, தண்ணீர் இருக்கிற எல்லா மினரல்ஸையும் எடுத்துட்டு இவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க, லிமிட் எழுதி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாட்டு கவர்மெண்ட்டும் ஒரு லிமிட் கொடுக்கும், இந்த லிமிட்ல இருக்கணும்னு. அது மட்டும் தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. அப்படி லிமிட்ல வைக்கக்கூடாதுங்க. அப்படி லிமிட் வைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த லிமிட் வச்சாலும் அது தப்புங்க. ஏன்னா எனக்கு ஒருவேளை நான் அதிகமா பேசுறேன் இல்லைங்களா, எனக்கு வேற ஒரு டிபிஷியன்சி, ஒருத்தர் அதிகமா உடம்பு வேற வேற டிபிஷியன்சி, ஒவ்வொருத்தருக்கும் வேற டிபிஷியன்சி இருக்குன்னு பார்த்தோமா. அப்போ எனக்கு ஒருவேளை ஒரு சில தாது பொருள் அதிகமா தேவைப்படும், ஒண்ணு கம்மியா தேவைப்படும். சாதாரண தண்ணி குடிச்சா, ஃபில்டர் பண்ணாத மினரல் வாட்டர் இல்லாத கொதிக்க தண்ணி குடிச்சா உடம்பு என்ன பண்ணும், கிட்னிக்கு அறிவு இருக்கு. இந்த தண்ணியில நமக்கு என்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் இரு உரியும், எது வேண்டாமோ அதை மூத்திரம் அனுப்பிச்சு வச்சிடும். உங்களுக்கு நல்ல வேலை, சாதாரண தண்ணி குடிங்க, உடம்பு பார்த்துக்கோ, அது வேணும்னா எடுக்குங்க, வேண்டாட்டி அதிகமா பொருள் இருந்தா அதிகப்படியான பொருள்களை மூத்திரப்படியே வெளியமைச்சு வச்சிடும். நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம், அதுக்குதான் கிட்னி இருக்குது, மூத்திரப்பை இருக்குது, உடம்புல அவ்வளவு சயின்ஸ் இருக்கு, அதெல்லாம் அது பார்த்துக்கோ, நீங்க வந்து பண்ண வேண்டாம். அதுவும் இந்த மினரல் வாட்டர் கம்பெனி ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கீங்களா, இது வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேங்க, அமெரிக்கா லண்டன் போன்ற நாடுகள் உருவாக்கப்பட்ட அந்த ஸ்டாண்டர்ட் பயன்படுத்துறாங்க. அந்த நாடு குளிர்ச்சியான நாடு, நல்லா கேட்டுருங்க. நீங்க இமயமலையில போய் பிளைன் வாட்டர் குடிச்சு பாருங்க, நோய் வரும். அங்க மினரல் வாட்டர் குடிச்சு பாருங்க, ஆரோக்கியம் இருக்கிறாங்க. சுவிட்சர்லாந்து போலந்து போன்ற நாடுகள்ல அவ்வளவு குளிர்ச்சியா இருக்குமா, காத்து வழியா தண்ணி உள்ள போங்க, இழுத்து பாருங்க, ஊட்டி கொடைக்கானல் குன்னூர் இந்த மாதிரி குளிர் பிரதேசம் போய் பாருங்க, மூக்கு வழியா காத்து உள்ள இழுத்தா அது தண்ணியோட வருமா? நீங்க தண்ணி குடிக்க வேண்டாம், அந்த மூச்சு காத்துலயே தண்ணி உள்ள போயிருது. அந்த தண்ணியில எல்லா மடலும் இருக்கா, உடம்புக்கு எல்லா மடலும் சரியா போயிடும். தண்ணி ஒரு ஃபார்மாலிட்டி குடிப்பாங்க, அவ்வளவுதாங்க. அந்த தண்ணியில் மிளகு தேவையில்லை. குளிர் பிரதேசங்கள் இருக்கிற தண்ணியில உங்களுக்கு மிளகு தேவையில்லை. அப்ப என்ன பண்ணாங்க, குளிர் பிரதேசம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க, நம்ம தண்ணி குடிக்கும் பொழுது உடம்பு என்ன பண்ணுது, கஷ்டப்பட்டு பிரிக்குது இல்ல, டைம் வேஸ்ட். அப்போ குளிர் பிரதேசத்துல இவ்வளவு மிளகு இருந்தா போதும் லிஸ்ட் எடுத்து அதை மட்டும் உள்ள வச்சு மிளகு வாட்டர் கண்டுபிடிச்சு குடிக்க ஆரம்பிச்சாங்க, அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க. அந்த தண்ணியை மத்த நாட்டுக்காரன் குடிச்சா நோய் வரும். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஸ்டாண்டர்ட் மாறணும், ஒவ்வொரு ஊருக்கும் மாறணும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் மாறணும். அதை எப்படி மாற்ற முடியும், அதுக்கு என்ன சொல்றேன், அந்த மினரல் வாட்டர் பயன்படுத்த வேண்டாம், கொதிக்க வைக்க வேண்டாம், மினரல் வாட்டர் வேண்டாம், ஃபில்டர் வாட்டர் வேண்டாம். எப்படி குடிக்கணும், நீங்க என்னென்ன சொல்றீங்க, கொதிக்க வைக்கவும் வேண்டாங்கிறீங்க, மினரல் வாட்டர் வேண்டாங்கிறீங்க, பாட்டில் வாட்டர் வேண்டாங்கிறீங்க, ஃபில்டர் வேண்டாங்கிறீங்க, என்னதான் பண்ணணும்னா ஒன்றும் பண்ணக்கூடாது. கவர்மெண்ட் தண்ணி சப்ளை பண்ணுதா, கவர்மெண்ட் என்ன தண்ணி சப்ளை பண்ணுதோ அந்த தண்ணி அப்படியே குடிங்க, ஒன்றும் ஆகாது. என்ன பயமா இருக்கும், டிடிஎஸ் அதிகமா இருக்குது, பொல்யூஷனா இருக்குது,
அதுல சாக்கடை எல்லாம் கலந்து வருது, இப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்றாங்களா? இந்த பிரச்சாரமும் ஒரு போலி பிரச்சாரம். இந்த மினரல் வாட்டர் கம்பெனி இல்லைங்களா, அது இன்டர்நேஷனல் லெவலில் பாருங்க, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஒரு சில குறிப்பிட்ட பெரிய பெரிய ஆளுக்கு அவரோட பினாமி தான் அதெல்லாம் ஒரு அசோசியேஷன் இருக்கும். என்ன பண்ணாங்க தெரியுமா, மந்த்லி இயர்லி வந்து ஒரு பணம் ஒதுக்குறாங்க, உலக மக்களை மினரல் வாட்டர் சாப்பிட வச்சா தானே இவங்க லாபம். அப்ப டிவி பேப்பர் இன்டர்நெட் மூலமா தண்ணி குடிக்காதீங்க, தண்ணியில கெட்ட பொருள் இருக்குன்னு யாரு பிரச்சாரம் பண்றா? சமுதாய அக்கறை அக்கறையோட பிரச்சாரம் பண்றாங்க. உண்மையிலே சொல்றேங்க, சமுதாய அக்கறையோட தான் பிரச்சாரம் பண்றதா இருந்தா நான் மறுபடி கேட்கிறேன், 6 வருஷமா நான் பேசிட்டு இருக்கிறேன், ஏன் இதை வந்து யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க? அக்கறை எல்லாம் கிடையாது, புரிஞ்சுக்கங்க. அப்போ மினரல் வாட்டர் கம்பெனி எல்லாம் அசோசியேஷன் இருக்கு பாத்தீங்களா, அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க மந்த் இயர்லி ஒன்ஸ். அது மூலமா என்ன பண்றாங்க, டிவி பேப்பர் மூலமா தண்ணியில டிடிஎஸ் இருக்கு குடிக்காதீங்கன்னு பயமுறுத்தி பயமுறுத்தி கற்று எழுதிட்டே இருப்பாங்க. ஏன், அப்பதான் நீங்க சாதா வாட்டர் குடிக்க மாட்டீங்க. எத்தனை பேர் சாதா வாட்டர் குடிக்காம பாட்டு வாட்டர் குடிக்கிறீங்களோ அவ்வளவு லாபம் கிடைக்குமா? அதனால பிளைன் வாட்டர் குடிக்க ஒண்ணு ஆகாது. பயமா இருக்குதா சாக்கடை வருது டிடிஎஸ் அதிகமா இருக்குன்னு பயப்படாதீங்க. சாக்கடை கலந்த தண்ணி குடிச்சாலும் ஒண்ணு ஆகாதுங்க. நான் வந்து சும்மா எங்க எழுதி படிச்சதா சொல்லல, நானு 1992 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிளைன் வாட்டர் தான் குடிச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒண்ணு ஆகல. வேற என்ன வேணும், நான் சும்மா எல்லாம் சொல்லல, நான் அப்படிதான் குடிச்சிட்டு இருக்கேன். நீங்களாவது ஒரே ஊர் தண்ணி குடிக்கிறீங்க, நான் ஒவ்வொரு நேரமும் வேற வேற ஊர் வேற வேற நாடு வேற வேற தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு தான் அதிகமாக வந்துருக்கணும், வராதுங்க. நான் சொல்றேனே, கிட்னி இருக்கீங்களா அவ்வளவு ஸ்ட்ரென்த்துங்க, சாராய் குடிக்கிறீங்க, தம் அடிக்கிறீங்க, தண்ணி அடிக்கிறீங்க, அதெல்லாம் அடிப்பீங்களா? முதல்ல அதை நிறுத்துங்க, அதுக்கப்புறம் தண்ணி ஃபில்டர் பண்ணுங்க. செய்யற அத்தனையும் கெட்ட விஷயம், அதுல எல்லாம் ஒன்றும் அதை பத்தி எல்லாம் யாரும் பேசுறதே இல்லை. தண்ணியை ஃபில்டர் பண்றது மட்டும் அவ்வளவு ஏன் பேசிட்டு இருக்காங்க சொல்லுங்க? அப்ப ஒண்ணு பண்ணுங்க, டிஸ்கி பிராந்தி எல்லாம் ஃபில்டர் வாட்டர் ஃபில்டர் ஊத்தி வச்சிருங்க, ஃபில்டர் பண்ணி குடிங்க, ஒத்துக்கலாம். என்ன அநியாயமா இருக்கு, லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. அதை சாப்பிட்டாவே ஒண்ணு ஆகலையாமா, தண்ணி பிளைனா குடிச்சு நோய் வந்துருமா? பிளைன் வாட்டர் குடிச்சு பாருங்க, உடம்புல இம்யூன் பவர் அதிகமாக. யார் பிளைன் வாட்டர் குடிக்கிறீங்களோ இந்த பிளைன் வாட்டர்ல எல்லா பொருளும் இருக்குமா? அப்ப நம்ம உடம்புல ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா இல்லாம போன பிரச்சனை வரதே வராதுங்க. ஒண்ணாக தெரியும் அப்படி ஒன்னாகாது, மிஞ்சி மிஞ்சி போன எல்லாம் தெரியுமா, முதல்ல ஒரு 10 நாளைக்கு சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், வாந்தி வரும். ஏன் வரும், தண்ணியை மாத்தி மாத்தி குடிச்சா சளி பிடிக்கிறது இல்லை, காய்ச்சல் வருது இல்லை, வயிற்று போகுது இல்லை. ஏன் தெரியுமா, இங்க உட்கார்ந்துருக்க அத்தனை பேருக்கு ஒரு டெஸ்ட், உங்க உடம்புல இந்த 5 விஷயம் சொல்ல பார்த்தீங்களா, இது ஒழுங்கா இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். எப்படி தெரியுமா, வேற வேற ஊர்ல போய் நீங்க தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். யாருக்கு சளி பிடிக்கலையோ உங்க உடம்புல 5 விஷயம் ஒழுங்கா இருக்குன்னு அர்த்தம். தண்ணி மாத்தி மாத்தி குடிச்சா யாருக்காவது சளி பிடிச்சதுன்னா உங்க உடம்புல 5 விஷயத்துல 1, 2, 3 இல்லைன்னு அர்த்தம். எப்படி தெரியுமா, உங்க வீட்டுல ஒரு வாட்டர் ஃபில்டர் வச்சிருப்பீங்க, அதுல பாருங்க சில பேர் கொதிக்க வச்சு மினரல் வாட்டர் கடையில வாங்கிட்டு வந்து அதை கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி அதை வாட்டர் ஃபில்டர் ஊத்தி அப்புறம் குடிச்சுட்டு போவாங்க. இப்படியே குடிச்சிட்டு இருப்பீங்களா, மினரல் வாட்டர்ல கொதிக்க வச்சு தண்ணி குடிச்சு குடிச்சு என்ன ஆகும், ரத்தத்துல சில பொருள் இல்லாமே இருக்குமா ரொம்ப நாளா, திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுவீங்க, வெளியே போயிடுவீங்க, அங்க வேற வழி இல்லாம ஒரு பிளைன் வாட்டர் எடுத்து குடிக்கிறீங்க, குடிச்சுமே சளி பிடிக்குதா? ஏன் யோசிச்சு பாருங்க, சளியில என்ன ஹெல்ப்பர்னு பார்த்தோமா, முதல் முதல்ல நம்ம உடம்புல நோய் கிருமி உள்ள போனா ஹெல்ப்பர் வருது பார்த்தோமா, கழிவுகளை தூக்கி வீசுற ஹெல்ப்பர் வேலை செய்ய பார்த்தோமா? எப்ப தண்ணியை மாத்தி குடிக்கிறீங்களோ அந்த தண்ணியில எல்லா மினரலும் எல்லா விட்டமினும் இருக்குமா, பிராணம் இருக்குமா? சாதாரண தண்ணி குடிச்ச உடனே உடம்பு என்ன பண்ணும், அப்பாடா 5 வருஷமா பிராணமும் இல்ல பொருளும் இல்ல தண்ணி குடிச்சு குடிச்சிச்ச அப்படின்ட்டு உடம்புக்கு சக்தி கிடைச்சிருங்க. மினரல் கிடைச்சது என்ன ஆகும், ரத்தத்துல அந்த சாதா தண்ணியில இருக்கிற எல்லா மினரலும் எடுத்து ரத்தத்துல கலக்குமா கிட்னி, அப்ப ரத்தத்துல சில பொருள் வந்துருமா, உடம்பு என்ன பண்ணும், அப்பாடா இப்பதான் பொருள் கிடைச்சதுன்னு சொல்லி உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மை ஸ்டார்ட் ஆகும், சளி பிடிக்கும். அப்ப என்ன அர்த்தம், உடம்புல இருக்கிற கழிவுகளை கிருமிகளை உடம்பு தூக்கி வெளியே வீசுதுன்னு அர்த்தம். நல்லதா கெட்டதா, சளி பிடிச்சா நல்லது பார்த்தோமா, வாந்தி வந்தா நல்லதா, வயிற்று உடம்பு நல்லதா, காய்ச்சல் நல்லது பார்த்தோமா? அப்போ யாரெல்லாம் தண்ணியை மாத்தி குடிச்சு உங்களுக்கு சளி பிடிக்குது வாந்தி வருது வயித்தால போகுது காய்ச்சல் வருதோ அது நல்லதான பண்ணுது உடம்பு, அப்ப உடம்புல கழிவு இருக்குல்ல தூக்கி வெளியே வீசுதுல, அதுக்கு தெம்பு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கல,
சாதா தண்ணி குடிங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு காய்ச்சல் வருங்க. சளி பிடிக்கும், பைத்தால போகும், ஒத்துக்கிறேன். ஏன் நல்லது சாதா தண்ணி குடிச்சு சளி வருதா சிந்துங்க, வாந்தி வருதா எடுங்க, பைத்தால போயிட்டு காய்ச்சல் வந்தா நல்லா படுங்க. முடிஞ்சு போச்சா? ஒரே ஒரு முறை தான் வரும். அதுக்கப்புறம் எந்த தண்ணி குடிச்சாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அது நாம தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த முதல் 10 நாள் சளி பிடிக்கும் பயந்துட்டு வாழ்க்கையில் சாப்பிட முடியாது, என்ன ஆகும்? உடம்புல எல்லாருமே வரும். அதனால இன்னிலிருந்து பிளைன் வாட்டர் குடிச்சு பழகுங்க. ஒண்ணு ஆகாதுங்க, மிச்சு மிச்சு போனாலும் பார்க்கறாங்க, கஷ்டப்படுங்க, பரவாயில்லைங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக நிம்மதியாக இருப்பீங்க. உங்களுக்கு எந்த சிக்கன் குடியாவும் மட்டன் குடியாவும் மரவே வராது. நான் பிளைன் வாட்டர் குடிக்கிறேங்க, யாராவது மெட்ராஸ் ஆகியிருக்கா கேட்ட வாங்க, கண்ணை பாருங்க. நான் கண்ணை பார்த்துட்டே இருக்கு, நீங்களும் பாருங்க. எனக்கு மெட்ராஸ் ஒட்ட வைக்க முடியாதுங்க. சேலஞ்ச், ஓபன் சேலஞ்ச். ஏன் நான் பிளைன் வாட்டர் குடிச்சிட்டு இருக்கேன், எல்லா உடம்புல எல்லா ஊரும் நல்லா இருக்கு. எனக்கு உங்க நீங்க கண்ணை பாத்தீங்கன்னா மெட்ராஸ் கிருமி உள்ள போனா என் உடம்பு குழம்பு பண்ணிடும். அதெல்லாம் நோய் விட்டு பண்ணாது. சிக்கன் குடியா மட்டன் குடியா வராது. எவ்வளவு திரண்டே சொல்ற பாத்தீங்களா? அப்ப என்ன காரணம்? பிளைன் வாட்டர் குடிச்சா மட்டும்தான் உடம்புல ஆரோக்கியங்க. ரோட்ல ஃபேட் ஃபார்ம்ல படுத்துக்கலாம் பாருங்க, சாதா தண்ணி குடிச்சு நல்லா தான் இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ஹைஜீனிக்கா இருக்கு, எல்லா நோயும் வருதா இல்லையா? தண்ணியை கொதிக்க கூடாது, ஃபில்டர் பண்ணக்கூடாது, மினரல் வாட்டர் பயன்படுத்தக்கூடாது, டேப் வாட்டர் சாதா தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். இருந்தாலும் இதுதான் உண்மைங்க. இருந்தாலும் உங்களுக்கு பயமா இருக்கா? சொல்லும் போது நல்லா கேட்கும் போது நல்லா இருக்குது, ஆனா மனசுக்குள்ள பயம் இருக்கா? அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேங்க. மண்பானையில இயற்கையா எப்படி தண்ணியை ஃபில்டர் பண்றதுன்னு சொல்றேன். மண்பானையில தண்ணி ஊத்தி வைங்க. 24 மணி நேரம் மண்பானையில் தண்ணி இருந்துச்சுன்னா மண்பானை தண்ணியில் இருக்கிற எல்லா பாக்டீரியா வைரஸையும் எல்லா கெட்ட பொருளையும் உறிஞ்சு தண்ணியை சுத்தம் பண்ணிடும். உலகத்திலேயே மிகச்சிறந்த வாட்டர் ஃபில்டர் மண்பானை ஃபில்டர். யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டில் 50,000 ரூபாய் கொடுத்து வாட்டர் ஃபில்டர் வாங்கி வச்சிருக்கீங்க, 50,000 ரூபாய்க்கு மண்பானை வாங்கினா எவ்வளவு தருவாங்க? டெய்லி ஒன்று உடச்சிட்டு போனோம். வெள்ள கலர் பருத்தி துணி, இப்படி சொன்னா யாருக்கு புரியாது? பியூர் வாட் பியூர் காட்டன் ஒயிட் கிளாத், இப்ப சொன்னா புரியும். அப்போ தண்ணியை பாருங்க, வெள்ள துணியில ஃபில்டர் பண்ண என்ன தெரியுமா? பியூர் வாட்டர் காட்டன் கிளாத்ல எல்லா பாக்டீரியாவும் எல்லா வைரஸும் இந்த வெள்ள துணி ஃபில்டர் பண்ணிருங்க. உலகத்திலேயே நல்ல ஃபில்டர் தெரியுமா? பியூர் ஒயிட் காட்டன் கிளாத் வழியா ஒரு தண்ணி பாஸ் ஆச்சுன்னா அது இருக்கிற வைரஸ் டேரக்டா ஃபில்டர் பண்ணி, இது சயின்டிபிக்கா நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதனாலதான் இந்த பெண்கள் வயசுக்கு வரும்பொழுது ஒரு நல்ல காரியம் எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, சாமியத்துல பாத்தீங்கன்னா வெள்ள துணி வச்சது மேல ஊத்தி தான் உட்கார பாத்துக்கீங்களா? ஏன் தண்ணியை சுத்தம் பண்றாங்க? சாமிக்கு ஊத்தும் பொழுது அப்படிதான் ஊத்துவாங்க, பெண்களுக்கு அப்படிதான் ஊத்துவாங்க. பாத்துக்கீங்களா? சில தீட்டு கழிக்கிறது இந்த மாதிரி இடத்துல பாருங்க, வெள்ள துணியை பிடிச்சி மேல தண்ணி ஊத்தி ஊத்துவாங்க. அது கொஞ்சம் மஞ்சள் போட்டிருப்பாங்க, வேப்பிலை போட்டிருப்பாங்க, இதெல்லாம் வந்து கிருமி நாசினி. முடிச்சு போச்சு. தண்ணீர் 4 வேப்பம் தலை எடுத்து போட்டு வெயில்ல வைங்க, ஒரு நாளைக்கு முடிஞ்சு போச்சு. வெயில் சூரிய வெளிச்சம் பட்டாவே எல்லா கிருமி செத்து போயிருங்க. சூரிய வெளிச்சம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு நைட்டு இன்னைக்கு காலையில மொட்டை மாடியில ஒரு தண்ணி வச்சிருங்க, நாளைக்கு எடுத்து குடிங்க, இன்னைக்கு புதுசா வச்சிருங்க, மாத்தி மாத்தி வைங்க, முடிஞ்சு போச்சு. சூரிய வெளிச்சம் உள்ளப்பட்ட தண்ணி எடுத்து குடிச்சா சூரிய சக்தி கிடைக்குங்க, கிருமி நாசினி. தேங்காய் இலையை போட்டு வைக்கலாம், வில்வ இலையை போட்டு வைக்கலாம், வெள்ள துணியில ஃபில்டர் பண்ணலாம், மண் பானையில் வைக்கலாம். இப்படி இயற்கையா வாட்டர் ஃபில்டர் பண்றதுக்கு 1000 டெக்னிக் இருக்கு, சக்தி கிடைக்கும். 4 நேரம் உட்காந்து தியானம் பண்றதை விட இதெல்லாம் பண்ணா உடம்புக்கு பிராணம் கிடைக்கும். அடுத்தது கொய்யா மர கட்டை இருக்கீங்களா, மரக்கட்டை, அதை எடுத்து தண்ணிக்குள்ள போட்டு வச்சுக்கலாம், அங்கேயே கிடக்கட்டும். கொய்யா மர கட்டை தண்ணியில இருந்துச்சுன்னா தண்ணியில் இருக்கிற எல்லா கட்ட பொருளையும் உரியும். வேணா 6 மாசம் 1 வருஷத்துக்கு ஒரு அந்த கட்டையை மட்டும் புதுசா மாத்திருக்கு, முடிஞ்சு போச்சு. அவ்வளவு பவர் இருக்குங்களுக்கு. செம்பு, செம்பு குடம் இருக்கு இல்லைங்களா, அதுல தண்ணி ஊத்தி வைங்க, அது தண்ணி சுத்தம் பண்ணுங்க. இருக்கிறதே பியூரஸ்ட் வாட்டர் செம்பு குடம் வச்சு தண்ணி தான். அந்த காலத்துல செம்பு பாத்திரம் செம்புன்னு செம்புங்கிறது இந்த சைஸ் இல்லைங்க, செம்புங்கிறது உலோகம், காப்பர், பிராஸ்ங்கிறது வெண்கலம். காப்பர் பாட்டில் தண்ணி ஊத்தி வச்சீங்கன்னா தண்ணியை சுத்தம் பண்ணிருங்க. காப்பர் அருமையான வாட்டர் பியூரிஃபையர். இந்த சாமியார்கள்லாம் பாத்தீங்கன்னா, ரிஷிகள், ஞானிகள், முனிகள், அவர் படங்கள்லாம் பாருங்க, கடவுள் தியானம் பண்ணும் போது கமண்டலமா இருக்கும். செம்புல வச்சிருப்பாங்க, செம்பு மெட்டீரியல்ல ஒரு கமண்டல தண்ணி வச்சு மாதிரி எடுத்து தூக்கி விடுவாங்க.
அதுல தண்ணி ஊத்தி ஒரு வருஷத்துக்கு அப்படியே வச்சிருப்பாங்க, அதை குடிக்க மாட்டாங்க, எப்பவுமே வச்சிருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? பவர் அதிகமாயிட்டே வரும், தியானம் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க காட்டு பக்கம் போய் அவங்க கிட்ட ஒண்ணு பேசுறேன்னு வச்சுங்களேன், அதை தூக்கி எடுத்து நாசமா போய் பொறிச்சு விட்டுருவாங்க. நாயா போல நாயா போனாங்களா? தண்ணிக்கு அவ்வளவு பவர் இருக்கு, என்னமும் பவரும். செருப்புல தண்ணி ஊத்தி வச்சு எவ்வளவு நேரம் வச்சிருக்கீங்களோ அவ்வளவு தூரம் அது பியூரா இருக்குங்க. அப்ப என்ன பண்ணலாம்? செருப்பு பாத்திரம் தண்ணி வச்சுக்கலாம், மண்பானையில வச்சுக்கலாம், மண்பானையில செம்பு காசை போட்டு வைக்கலாம். மண்பானை தண்ணி குளிர்ச்சி, செம்பு பாத்திர தண்ணி சூடு. எல்லா இடத்துலயும் மண்பானை யூஸ் பண்ண முடியாது. நீங்க சுவிட்சர்லாந்து லண்டன் எல்லாம் போயிட்டு மண்பானை தண்ணி குடிச்சீங்கன்னா அவ்வளவு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும், குளிர்ச்சி அதிகமா இருக்கும். அங்க செம்பு பாத்திரத்தை பயன்படுத்தணும், ஹீட் பிரதேசங்கள்ல மண்பானை பயன்படுத்தணும். உங்க வீட்டுல எப்பவுமே ஒரு மண்பானையும் ஒரு செம்பு குடம் இருக்கணும், ரெண்டுலயுமே தண்ணி இருக்கணும். பகல் நேரத்துல மண்பானையில குடிங்க, நல்லா இருக்கும். நைட்டு நேரத்துல ஈவினிங் 6 மணி 7 மணிக்கு மேல மண்பானை குடிக்காதீங்க. நைட்டு 10 மணிக்கு போய் மண்பானை தண்ணி எடுத்து ஒரு சொம்பு குடிச்சிட்டு படுத்து பாருங்க, தூக்கம் வரவே வராது. உடம்ப நைட்டு சூடு பண்ணா தூக்கம் வரும், பகல்ல குளிச்சு பண்ணா தூக்கம் வரும். வலது நாசி வழியா காத்து போச்சுன்னா உடம்பு சூடாகும், இடது நாசி வழியா காத்து போச்சுன்னா உடம்பு குளிர்ச்சியாகும். யாருக்காவது நைட்டு தூக்கம் வேணும்னா இடது நாசி அடைச்சிருங்க. வலது நாசி வழியாவே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மூக்கல காத்து இழுத்து பாருங்க, நல்லா தூங்கிடுவீங்க. பகல யாருக்காவது தூக்கம் வேணும்னா வலது நாசி அடைச்சிருங்க, ஒரு 10 நிமிஷம் பகல தூங்கிடுவீங்க. நைட்டு உடம்புக்கு ஆரோக்கியம் சூடு, பகலில் உடம்புக்கு ஆரோக்கியம் குளிர்ச்சி. நைட் நேரத்துல சாத்துக்கொடி நெல்லிக்காய் இளநீக்கெல்லாம் சாப்பிடாதீங்க, சாப்பிட்டா தூக்கம் வராது. நைட் 10 மணிக்கு உட்காந்து ஒரு நெல்லிக்காய் 4 நெல்லிக்காய் நல்லா நல்லா சாப்பிட்டு படுத்து பாருங்க, தூக்கம் வராது. ஒரு சாத்துக்கொடி ஜூஸ் ஃபுல்லா பெரிய டம்ளர் சாப்பிட்டு பாருங்க, தூக்கம் வராது. தூக்கி தூக்கி போடுவீங்க, குளிர்ச்சி அதிகமாயிடும். இந்த குளிர்ச்சியை சூடு பண்ற வரைக்கும் தூக்கம் வராது. அப்ப நைட் என்ன பண்ணணும்? உடம்பு சூடு பண்ற மாதிரி யுத்தைகளை பண்ணணும், பகல்ல உடம்பு குளிர்ச்சி பண்ற மாதிரி யுத்தைகளை பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணணும்? பகல்ல எல்லாம் மண்பானை, ஈவினிங் ஆச்சுன்னா செம்பு குடம், குளிர் காலங்கள்ல செம்பு குடம், வெயில் காலங்கள்ல, வெயில் காலங்கள் நைட்டு 10 மணிக்கு நீங்க பானை தண்ணி குடிக்கலாம். எப்போ உஷ்ணம் அதிகமா இருக்கிற காலங்கள்ல, கத்திரி வெயில் போன்ற இடங்கள் நேரத்துல நீங்க மண்பானை தண்ணி குடிக்கலாம். இதை புரிஞ்சுக்கங்க. எப்ப எதை பிடிக்கும் எனக்கு தெரியாது, நீங்களே முடிவு பண்ணுங்க. ரெண்டு பாத்திரம் இருக்கணும், நீங்களே முடிவு பண்ணணும். இல்லைங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் ஐடியாங்க. இங்க ஒரு வெளியே ஒரு மீன் தொட்டி இருக்கு, அதுக்குள்ள மீன் இருக்கு, அதுக்குள்ள மொட்டு மொட்டு மொட்டா வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க இல்லையா? ஒரு மிஷின் கால் எடுத்து உள்ள மொட்டு மொட்டு மொட்டா வருது, பப்புள்ஸ் வருது இல்லையா? ஏன் வருது? அதே மீன் தொட்டி வச்சிருக்காங்க. தண்ணியில மீன் இருக்கா? தண்ணியில் இருக்கிற பிராணனை எடுத்து வாழ்ந்து, அப்ப நீர்ல பிராணன் தீர்ந்து போயிருமா? இந்த பிராணன் மறுபடியும் வரணுங்கிறதுக்காக அந்த காத்தை உள்ள அனுப்புறாங்க. அப்போ தண்ணிக்குள்ள காத்து போச்சுன்னா தண்ணிக்கு சக்தி கிடைக்குமா? அப்ப என்ன பண்ணுங்க, உங்க வீட்டுல மண்பானையோ செம்பு குடமோ தண்ணி வச்சுக்கோங்க. மீன் தொட்டிக்குள்ள பப்புள் வர மாதிரி மிஷின் இருக்கு இல்லையா, அதை வாங்கி உங்க மண்பானைக்குள்ள போட்டு வச்சிருங்க, செம்பு குடத்துல போட்டு வச்சிருங்க. ஆச்சரியமா இருக்குங்க, 24 மணி நேரமும் நாம குடிக்கிற தண்ணி வழியா காத்து பாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மிஷின் என்ன பண்ணும்? வெளியே இருக்கிற காத்தை எடுத்து தண்ணிக்குள்ள அனுப்பும். தண்ணி வழியா அந்த காத்து பாஸ் ஆகும் பொழுது தண்ணிக்குள் இருக்கிற எல்லா கிருமியும் வெளியே எடுத்துட்டு தண்ணிக்கு பிராண சக்தி கொடுக்கும். இருக்கிறதுலயே பியூரஸ்ட் வாட்டர், ஏர் ஃபில்டர் பண்ற வாட்டர் பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்கு. மிஞ்சி மிஞ்சி போனா அது கம்மி விலைதான் கிடைக்குது. அந்த மிஷின் வாங்குறது எவ்வளவு? வாட்டர் ஃபில்டர் அவ்வளவு பெருசு ஆவணிகள்ல, இந்த ஃபில்டர் வாங்குறது என்ன? குடிக்கிற தண்ணிக்குள்ள அந்த மிஷினை போட்டு பாருங்க, ஆச்சரியமா இருக்குங்க. பவர் அவ்வளவு கிடைக்குங்க. வீசிங், ஆஸ்மா, நெஞ்சு சளி, நோய்கள் சம்பந்தப்பட்ட யாருக்கு நோய் இருக்கோ தண்ணி வழியா காத்த சப்ளை பண்ணி ஒரு டம்ளர் குடிச்சு பாருங்க, 100 டம்ளர் குடிச்ச மாதிரி அவ்வளவு பிராணம் கிடைக்கும், எல்லா நோய் குணமாகுங்க. இதெல்லாம் சிம்பிளஸ்ட் மெத்தட். அதனால இனிமேல் சொல்லுவாங்க இல்லைங்களா, தாயை படிச்சாலும் தண்ணியும் படிக்கலாம்னு சொல்லுவாங்க. நம்ம தண்ணி திட்டிட்டு இருக்கோம், தண்ணி இதை வேணா குடிக்கலாங்க. நான் சும்மா சொல்லிங்க, 1992 நான் எல்லா தண்ணியும் குடிச்சிட்டு இருக்கேன். ட்ரெயின்ல போவேனா ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் தண்ணி குடிப்பேன்,
சென்னையில இருந்து இமயமலை வரைக்கும் ட்ரெயின் போகும்போது ஒவ்வொரு ஸ்டேட்லயும் தண்ணி குடிப்பேன், ஒண்ணும் ஆகாது. எல்லா ஊர்லயும் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிற ஒண்ணும் ஆகாது. ஏன் தெரியுமா? நீங்க ஒன்னு பண்ணுங்க, யாருக்காவது நோய் குணமாகணும்னா டெய்லி ஒவ்வொரு ஊரா போய் தண்ணி குடிச்சிட்டே இருங்க, 30 நாள் எல்லா நோயும் குணமாயிடும். இன்னும் ஒவ்வொரு தண்ணியில ஒவ்வொரு சத்து இருக்குமா? எல்லா உள்ள போய் உள்ள போய் ரத்தத்தை எல்லா பொருளும் நல்ல பொருளா மாறிடுங்க, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. சொன்ன நம்ப மாட்டீங்க, இந்த டாய்லெட் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ள போய் தண்ணி குடிப்பேங்க. நான் இப்போ அப்படியே குடிச்சிட்டு ரூம்ல தண்ணி தனியா கேட்டு இருக்க மாட்டேன், வேற வாஷ் பேசின போவேன், வர தண்ணி எடுத்து குடிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒண்ணும் ஆகாது. டாய்லெட்ல போய் தண்ணி குடிப்பேன்னா உள்ள தண்ணி இல்லை.